फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल मद्रास मम्मा ड्यूटी நான் உங்க சோனியாஸ்ரீ எல்லாரும் எப்படி இருக்கீங்க vlog பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அதனால இன்னைக்கு வந்து vlog ஸ்டைல் வீடியோ தான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா அண்ட் கடகடன்னு ஏன் பேசுறேன் அப்படினா நான் இன்னும் சமையல் முடிக்கலங்க 12 மணி ஆகுது ஆனா சமையல் முடிக்கல பட் ஆனாலும் நான் சூப்பர் எக்ஸைட்டடா இருக்கேன் ஏன் அப்படினா தீபாவளி ஷாப்பிங் எஸ் தீபாவளி ஷாப்பிங் வந்து நான் இன்னும் செய்யவே இல்லைங்க சாய்க்கு வந்து ட்ரெஸ் வாங்கலை அம்மாவுக்கு வந்து எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்களோ அதனால அம்மா வந்து ட்ரெஸ் வாங்குவாங்க எனக்கு ஸோ எஸ் ஸோ வேற என்ன ரொம்ப ஹாப்பி தான் ஸோ ஷாப்பிங் பண்ண போகிறோம் ஸோ சட்டுப்பட்டுன்னு ஒரு சமையலை முடிச்சுட்டு தீபாவளி ஷாப்பிங்க்கு நம்மளும் கிளம்பலாம் ஓகே நீங்களாம் வந்து ஷாப்பிங் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க அண்ட் நீங்களாம் என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் பட்ஜெட் வரைக்கும் நீங்கள் என்ன பட்ஜெட்டில் வாங்கியிருக்கீங்க உங்கள் சாரீ விலை என்ன சல்வார் என்ன விலை எல்லாமே நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க ஏன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா அதே மாதிரி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கும் தெரியணும் ஓகே ஸோ இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் குழம்பு வந்து செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காய் அப்புறமா வெங்காயம் ஒரு வெங்காயம்ங்க வெங்காயத்துக்கே விலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கு பார்த்தீங்கன்னா குட்டி வெங்காயம் இருந்தால் சூப்பராக இருக்கும் ஆனால் என்கிட்ட இல்லாதனால பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நீட்ட வாக்கில் வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தக்காளியும் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு 10 பல்லு வந்து பூண்டு எடுத்துக்கோங்க புளி வந்து கொஞ்சமாக கரைச்சி வச்சுக்கோங்க தக்காளி வந்து அதிகமாக சேர்க்குறோம் புளி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்க்குறோம் ஓகேவா இப்போ நம்ம குழம்பு பண்ணுறத ஸ்டார்ட் பண்ணுவோம் நல்லெண்ணெய் வந்து போட்டுக்கலாம் வெண்டைக்காயை நம்ம ஃப்ரை பண்ணிப்போம் வெண்டைக்காயை வந்து வதக்கி தான் குழம்புல போடணுங்க இல்லைனா குழன்னு ஆகிடும் அதனால தான் கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம போட்டுடலாம் வெண்டைக்காய் வந்து வதங்கிடுச்சு ஒரு அளவுக்கு வந்து வதக்கினா போதும் இந்த குழப்பெல்லாம் இல்லாமல் இருக்கும் குழம்புல இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு அதே பேன்ல வந்து இப்ப நம்ம குழம்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த குழம்ப வந்து நல்லெண்ணெயில பண்றேன் நல்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அடுத்தது கொஞ்சம் வெந்தயம் போடுறேன் கொஞ்சம் பெருங்காயம் வரமிளகாய் 2 போட்டிருக்கேன் பூண்டு தக்காளி சேர்த்துருவோம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து ஒரு அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இதை பாருங்க சாம்பார் பொடி 1/2 ஸ்பூன் வந்து சாம்பார் பொடி போடுறேன் சாம்பார் பொடி போட்டு வதக்கிடுவோம் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் விட்டுடலாம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய் அதையும் சேர்த்துடலாம் குழம்புல வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்குறேன் இப்போ நான் வந்து பீட்ரூட் பச்சடி பண்ண போகிறேங்க பீட்ரூட் வந்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் அரைக்கப் வந்து தண்ணி விடுறேன் தண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக வைப்போம் ஸோ என்ன ரெடியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாதத்தை வந்து வடித்து வச்சுட்டு இப்போ வந்து பீட்ரூட் பச்சடிக்கு வந்து துருவி பீட்ரூட்டை வந்து போட்டிருக்கேன் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கேரளா ஸ்டைல் இந்த ஓணம் பண்டிகைக்கு வந்து இதை பண்ணுவாங்க ஸோ அதுதான் அந்த பச்சடி தான் ரெடி ஆகிட்டுருக்கு இதுக்கு வந்து இப்போ தேங்காய்லாம் அரைச்சி விடணும் இந்த குழம்புக்கும் தேங்காய் அரைக்க போகிறேன் பச்சடிக்கும் தேங்காய் வந்து அரைக்க போகிறேன் ஏன்னா கேரளா ஸ்டைலில் வந்து இந்த பச்சடியை செய்கிறேன் அதனால் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்ருக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் வந்து சேர்த்துருவோம் ஸோ தேங்காய் வந்து அரைச்சி விட்டுருக்கேன் இதை வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நிறுத்திடலாம் ஸோ வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணுறேன் இப்போ வந்து இந்த பீட்ரூட் பச்சடிக்கு வந்து அரைக்க போகிறேங்க அதுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன் ஜீரகம் அப்புறமா கொஞ்சம் கடுகு பச்சை மிளகாய் ஸோ ரெண்டாக வந்து வகுந்துருக்கேன் அவ்வளோதான் அப்புறமா கொஞ்சோண்டு இஞ்சி இஞ்சி துண்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம தண்ணி விட்டு அரைச்சிடுவோம் பீட்ரூட்டும் பார்த்தீங்கன்னா வதங்கிடுச்சு நல்லா இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா விழுது அதை வந்து சேர்த்துருவோம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறேன் அப்போ தான் இந்த பச்சடி வந்து கேரளா ஸ்டைலில் அந்த டேஸ்ட்டுக்கு வரும் கடுகு பச்சை மிளகாய் ஸோ தயிர் வந்து தேவைக்கு விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் ஏன்னா உப்பு இது வரைக்கும் நான் சேர்க்கவே இல்லை ஸோ இந்த மிளகாய் தான் கொஞ்சம் தீஞ்சு போச்சு
நீங்க வந்து தீயாம எடுத்துருங்க பச்சடி ரெடி சாப்பாடு ரெடி So friends, நாங்க வந்து ரெடியா இருக்கோம் அப்பா அம்மாவும் ரெடியா இருக்காங்க எல்லாரும் ஷாப்பிங்க்கு எக்ஸைட்டடா ரெடியா இருக்காங்க சாய் ஆர் யூ ரெடி ஃபார் ஷாப்பிங் Yeah, I love shopping. பாத்தீங்களா? He loves shopping. சாய் உங்களோட கியூட்டான டாகி காமிச்சிங்களா? இது பேக்கில வாங்கங்க. இந்த மால்ல கிடைக்குது. நீங்கலாம் லாக்டவுன் முடிஞ்சது இது வாங்கலாம். இந்த பேக்கில போட்டு நான் இங்க ஒரு ஸ்விட்ச் இருக்கு. ஆடி கூடாது பப்பியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உங்க கூட ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ண போறேன் என்ன அப்படினா இப்போ தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால நிறைய பர்சேஸ்லாம் வந்து நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க நிறைய ஆன்லைன் பர்சேஸ் பண்ணுவீங்க ஏன்னா கோவிட் சிச்சுவேஷன்ல எல்லா டைமும் வந்து டக்கு டக்குன்னு வெளில போயிட்டு வர முடியாது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் ஆன்லைன்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருப்போம் பட் அதெல்லாம் தேவையில்லைங்க கேஷ் பேக் ஆஃபரோட ஒரு அப்ளிகேஷன் மட்டும் டவுன்லோட் பண்ணா போதும் அதுலேருந்து எல்லாமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா மோர் தேன் 1500 ரீட்டைலர்ஸ் இவங்க கனெக்டடா இருக்காங்க அப்படி என்ன மேஜிக் அப்படினு கேக்குறீங்களா எஸ் கேஷ் க்ரோ இது ஒரு ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணா மட்டும் போதுங்க நமக்கு வந்து கேஷ் பேக் ஆஃபரோட நிறைய பர்சேஸ்லாம் பண்ணிக்கலாம் நமக்கு தான் லாபம் இல்லையா இதுல பாத்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்சஸ்ல இருந்து க்ளோத்ஸ்ல இருந்து எலக்ட்ரானிக்ஸ் பொருள்ல இருந்து எல்லாமே வந்து வாங்க முடியும் சோ நான் சொல்ற சில ஸ்டெப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா நீங்க இந்த எப்படி வந்து உங்களுக்கு பர்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருந்து நீங்க வந்து கேஷ்க்ரோட லிங்கை வந்து டவுன்லோட் பண்ணுங்க பண்ண உடனே சைன் அப் போனஸ் 25 ரூபீஸ் உங்களோட அக்கவுண்ட்ல வந்து கிரெடிட் ஆயிடும் உங்களோட ஐடில இருந்து நீங்க சைன் அப் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் அப் பண்ணுங்க நான் இன்னைக்கு என்னோட ஃபேவரட்டான ஷாப்பிங் மிந்த்ரால இருந்து பண்றேன் மிந்த்ரால இந்த ஆரஞ்சு கலர் பட்டனை வந்து பிரஸ் பண்ணுங்க அது வந்து மிந்த்ராவோட வெப்சைட்டுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணிடும் அதுக்கு பிறகு நம்ம நார்மல் ஷாப்பிங் பண்ணலாம் நமக்கு பிடிச்சதெல்லாம் ஆட் டு கார்ட் வந்து நம்ம கொடுத்துட்டே வரலாம் அதுக்கு பிறகு கேஷ் க்ரோவோட மை ஏர்னிங் செக்ஷனுக்கு போங்க நமக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது கேஷ்பேக் கிடைச்சிருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியும் இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம அமேசான் கிஃப்ட் வவுச்சரா கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்மளோட இஷ்டம் தான் ஸோ லிங்க் பாத்தீங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் கொடுத்துருக்கேன் நீங்க வந்து அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கேஷ் க்ரோட லிங்க் ஓகே ஸோ எதுக்காக வெயிட் பண்றீங்க சீக்கிரமா வந்து லிங்கை டவுன்லோட் பண்ணுங்க அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க நிறைய ஷாப்பிங் பண்ணுங்க போனஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி சுத்தி பேக் செக்ஷன் வரத்துலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆமா நான் பேக் வாங்க போறேன் பேக்னா என்ன ஹேங் பேக் மாதிரி இல்ல பேக் பேக் மாதிரி பாக்குறேங்க பட் ஆனா ரொம்ப அழகா இருக்கு அதுக்கு தகுந்த ரேட்டும் வந்து இருக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னா சென்னை சில்க்ஸ்ல வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் பெருசா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லைங்க சென்னை சில்க்ஸ்ல ஸோ நான் எந்த இடத்துல இருக்கேன்னா வேலச்சேரியில இருக்கிற சென்னை சில்க்ஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கேன் இங்க பெரிய டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இல்லை எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இல்லாம இல்ல நல்லா இருக்கு பட் ஆனா ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது ஆனா டி நகர் எல்லாம் போனேன்னா கொஞ்சம் வந்து கம்மியா கிடைக்கும் பட் டி நகர்ல அந்த க்ரௌட்ல போனோமா அப்படின்னு வந்து நான் போகல பட் நான் ரொம்ப மிஸ் பண்றேன் டி நகர் ஷாப்பிங்க நீங்க தீபாவளிக்கு எங்கெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் கொடுங்க ஸோ ஒரு ஹேண்ட்பேக்கை வந்து ஒரு பேக் பேக்கை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் வீட்டுல வந்து காட்டுறேன் எதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு ரொம்ப க்ரௌடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு ஒரு ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 10 பேர் தான் இருந்தோம் அந்த மாதிரி தான் இருந்தோம் ஸோ ஷாப்பிங் பண்ண ரொம்ப ஈஸியாக இருந்தது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து பேக் வந்தாச்சு ஷாப்பிங்லாம் போயிட்டு சூப்பராக பர்ச்சேஸ் பண்ணோம் ஒரு 5 hours கிட்டத்தட்ட ஸ்பெண்ட் பண்ணுவோங்க ஆனால் முடியல டயர்ட் ஆகிட்டோம் பயங்கரமாக டயர்ட் ஆகிட்டோம்ல சாய் சாய் பார்த்தீங்கன்னா சாய்க்கு வந்து நிறையா கிஃப்ட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு தீபாவளிக்கு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஒன்று ஒன்றா ஃபர்ஸ்ட் வந்து சாய்க்கு வந்து தன்னோட டாய் வந்து காட்டணுமா இது வந்து இது பேர் என்ன சேஃப் சேஃப் இது பேர் வந்து சேஃப் டாய் இது மணி சேஃப்
மணி சேஃப் இத பேரு ரொம்ப நல்லா இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நீங்களும் கூட லைக் பண்ணுவீங்க பெரியவங்க கூட யூஸ் பண்ணலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா காஸ்ட் தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு 630 ரூபாய் எஸ் 630 ரூபாய் இது பட் நல்லா இருக்கு சாய்க்கு ரொம்ப பிடிச்சது இதுதான் வேணும் கடையில அடம் பிடிச்சா சரி சரி இப்போ தீபாவளிக்கு கிஃப்ட் வந்து வாங்கி கொடுத்துட்டேன் சாய் வந்து இப்போ உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காட்டுவாரு தன்னோட மணி சேஃப் இல்ல சாய் இது இந்த மாதிரி இருக்கும் ஏடிஎம் மாதிரிங்க ரெண்டு கையால போடாத ஒரு கையால போடு ஏ பாத்தீங்களா அப்படி தானே ஃபுஷ்னு ஏத்தும் போறோம் சூப்பரா இருக்குல ஆமா சாய்க்கு எங்க இருந்தா இத பார்த்தாருன்னு தெரியல ரொம்ப பிடிச்சது அதான் நான் எனக்கு தெரியும் சென்னை சொல்ல இது வாங்கினோம் இது இங்க ஒரு ஹாலுக்கு ஆனா உஷ்ணு ஏத்தும் போவாது வெறும் ஒரு ஹாலுக்கு உள்ள ஏத்தும் போவாது இந்த மாதிரி காயின்ஸ் ஆமா நான் ஒரு காயின் போடுறேன் Can I try one? ஓகே இந்த இடத்துல வந்து காயின் போடணும் இந்த இடத்துல வந்து பணம் போடணும் அவ்வளவுதான் பாஸ்வேர்ட் இல்லாம இத வந்து ஓபன் பண்ண முடியாதுங்க உண்மையிலேயே பாஸ்வேர்ட் இல்லாம ஓபன் பண்ண முடியாது பாஸ்வேர்ட் வந்து கடையில குடுக்குறாங்கல அத வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வந்த உடனே இங்க இருந்து அப்புறமா நம்ம வந்து காசு எடுத்துக்கலாம் ஆமா எம் பத்தமா வச்சுக்கலாம் எல்லாம் நா சம் டைம்ஸ் டாய்ஸ் இதுக்குள்ள போலாம் டாய்ஸ் ஆசைப்பட்டு வாங்கியிருக்கானா அதுதான் சொல்கிறான் சரி சாயோட ட்ராக்ஸ் பேண்ட் பனியன் ஒரு அரை டசன் வந்து பனியன் வாங்கியிருக்கேன் வேற ஒன்றும் இல்லை பனியன் வாங்கினேன் அதுக்கப்புறமா இந்த ஷர்ட்டு அழகாக இருக்கு எஸ் சாய்க்கு இந்த ஷர்ட் வாங்கினேன் இந்த ஷர்ட்டோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 395 ஸோ அடுத்தது இது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த விண்டருக்கு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்வெட் ஷர்ட் மாதிரி இருக்குது கொஞ்சம் இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 395 தான் ஸோ கொஞ்சம் பெருசாகவே வாங்கியிருக்கேன் ஏன்னா வளர்ற குழந்தைங்களுக்கு பெருசாக போட்டால் கரெக்டாக இருக்கும் ஸோ அடுத்தது ஒரு ட்ராயர் ஸோ சாய் சாயோட எந்த டிஷர்ட் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்கள் சாய் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுவார் அதுக்கு சாய்க்கு வந்து ஹாஃப் ட்ராயர் அவங்க ஹாஃப் ட்ராயர் பிடிக்கும் ஏன்னா சாய்க்கு இந்த மாதிரி ஷார்ட்ஸ் போட தான் பிடிச்சிருக்கு அடுத்ததும் ஷார்ட்ஸ் தான் வாங்கினது ஷார்ட்ஸ் வாங்கின நிறையா ஏன்னா சாய் வந்து என்ன பண்றாரு விளையாடி விளையாடி எங்க கிழிக்கிறாரு இங்க வந்து காட்டு நீங்க எங்க கிழிக்கிறேன்னு தீபாவளிக்கு வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாய்க்கு வந்து யூஸ்வலாக நான் கடைக்கு போகிறதே இந்த மாதிரி ரெண்டு மூணு டிஷர்ட்டு அப்புறம் ஹாஃப் ட்ராயர் இதெல்லாம் வாங்குறது சாயோட ஒன் ஆஃப் தி தீபாவளி ட்ரெஸ் சாயோட தீபாவளி ட்ரெஸ் வந்து நான் ரிவீல் பண்ணுறேன் இதுதான் இது ஜீன்ஸு ப்ளூ கலரில் ஷர்ட் இது தான் பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க இது வந்து சாயோட தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்தாங்க அதாவது என் அப்பா அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க சாய்க்கு வந்து ஜிப்பா அப்புறமா ஒரு எல்லோ கலர் ஷர்ட் அம்மா வந்து எப்போவுமே சாய்க்கும் எனக்கும் ஒரு எல்லோ எடுக்காமல் இருக்க மாட்டாங்க அவங்க வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பாங்க அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஹாஃப் ட்ராயர் இது ரெண்டும் அம்மா வாங்கி கொடுத்தது தீபாவளி ட்ரெஸ் முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா அது சாய்க்கு நான் எடுத்தது சாய் தீபாவளிக்கு ரெடி ஆயிட்டாரு அடுத்தது என்ன வாங்கினேன் அப்படின்னா ஹேண்ட்பேக் வாங்கினேன் இது வந்து அம்மாவுக்கு நான் வாங்கி கொடுத்தேன் இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 800 சம்திங் வந்துச்சு கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது நான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப் இருந்தது ரொம்ப பிடிச்சிது இந்த பாருங்க முன்னாடி ரெண்டு ஜிப் இருக்குது ரெண்டு கம்பார்ட்மெண்ட் இருக்குது ஸோ நல்லாயிருக்கு ஒரு கோல்டன் ஜிப்பர் இது பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது ஒரு மாதிரி ஒரு இங்கிலீஷ் கலரில் இங்கிலீஷ் லுக்கில் இது ரெண்டு பேக் இது ரெண்டுமே பேக் பேக் இது ஒன்று பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணா பொண்ணுக்காக வாங்கியிருக்கேன் அவளோட பர்த்டே வருது அதனால
இன்னொன்று என்னோ எனக்காக வாங்கினேன். இந்த பச்சை வந்து எனக்காக வச்சுருக்கேன், ப்ளூ வந்து ஏன்னா சாய் செலக்ட் பண்ணார், க்ரீன் வந்து என்னை வச்சுக்க சொல்லியிருக்காரு என் பையன், அதனால் க்ரீன் வந்து நான் எனக்காக வச்சுக்கிறேன். சாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பாம்பாம் வந்து ரொம்ப பிடிச்சதுனால எனக்கு தான் எனக்கு தான் அப்படிங்கிறாரு. அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், ப்ளூவில் வந்து கோல்டன். இது என்னோடய அண்ணா பொண்ணுக்கு நான் கொடுத்துட போகிறேன். ஸோ க்யூட்டாக இருக்குது பேக் பேக். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. சாய்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கா, பேக் பேக் மாதிரி இருக்கு. இது அம்மா வெச்சுக்கலாம், இது வெச்சுக்கலாம் அம்மா. ஓகே, சாய் வந்து சொல்லிட்டார் இந்த பாம்பாம் இருக்கிறத வந்து எடுத்துக்கோ அப்படின்ட்டாரு. ஸோ அதான் எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி ஆட்டி ஆட்டி காட்டலாம் சாய். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற என்னோட தீபாவளி பர்ச்சேஸ். ஸோ தீபாவளி பர்ச்சேஸ்க்கு பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் வந்து ரெண்டு குர்த்தா வந்து வாங்கியிருக்கேன், ரெண்டு குர்த்திஸ் குர்த்தியும்பாங்களா குர்த்தாம்பாங்களா என்னதுன்னு தெரியல. சரி, எனிவேஸ் ரொம்ப நியூ டிசைனாக இருக்குது. அம்மா என்ன வாங்கி கொடுத்தாங்க, நான் என்ன வாங்கிட்டேன் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். நான் இந்த வாட்டி சாரீ எடுத்துக்கல, எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்வார் தான். இந்த எல்லோ கலர் இருக்கு இல்லையா, எல்லோவில் ஆரஞ்சு, அது எல்லோ அப்படின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு மாதிரி க்ரீம் கலர், சந்தன கலர், கேரளா ஸ்டைலில் இருக்கு பாருங்க. இது வந்து 2300 சம்திங் ஆச்சுங்க. இது வந்து அம்மா எனக்காக வாங்கி கொடுத்தாங்க. அம்மா வந்து வாங்குறாங்க அப்படின்னா எனக்கு லைட் கலர்ஸ் தான் எடுப்பாங்க. ஸோ அம்மா இது வந்து வாங்கினாங்க. இந்த பக்கத்தில் வந்து ஒயிட்டில் பிங்க்கு, க்ரீனில் ஒயிட்டு, ரெண்டுமே ஒரே மாதிரி மாடல் தான். இது வந்து நான் எனக்காக வாங்கிட்டேன். ஸோ 600 சம்திங் இது. ஸோ ரெண்டுமே வந்து க்யூட்டாக இருக்குல்ல, ரெண்டுமே ஒரே டிசைன் தான், பிங்க்கும் ஒரே டிசைன் தான், க்ரீனும் ஒரே டிசைன் தான். க்ரீன் வந்து எனக்கு பிடிச்சது, பிங்க் வந்து சாய்க்கு பிடிச்சது. ஸோ ரெண்டுமே எடுத்துக்கிட்டேன் ஒரே டிசைனில். போட்டு காட்டுறேன் தீபாவளிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட தீபாவளி பர்ச்சேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் கொடுங்க. அண்ட் நீங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அதுவும் வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. அப்போ தான் எனக்கு படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நீங்கள்லாம் என்ன வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுப்பேன். சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கூடிய சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். என்னோட வீடியோவில் ஏதாவது ஒரு குட்டி பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பை பை.